क्षितिरक्षिणकथास्तथाद्रियन्ते नबुधास्सुधामपि नलस्सितच्छत्रितकीर्तिमण्डलः सराशिमिरासीन् महसां महोज्ज्वलः रसै कथा यस्य सुधा सुधावधी सुधावधीरिणि नला नलः सह सभूजा निरभूत् गुणाद्भुतः सुवर्णदण्डै कसितात सुवर्णदण्डैक सुवर्णदण्डैक सितात पत्रित ज्वलत् प्रताप ज्वलत् प्रतापावलि कीर्तिमण्डलः रसैः कथा यस्य सुधावधीरिणि नलः स भूजानिः अभूत् गुणाद्भुतः सुवर्णदण्डैकसितातपत्रित ज्वलत् प्रतापावलि कीर्ति मण्डलः இதுல வந்து நாயகனை வந்து புட் ஃபோர்த் பண்ணணும் முதல்லயோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாயக குணங்கள்லாம் என்னென்னுட்டோ அலங்கார சாஸ்திரத்துல சொல்லியிருப்பான். அது மாதிரி நம்ம இங்க வந்து மகா குலீனதா, அதுக்கப்புறம் நல்ல குலத்துல பிறந்தவர், அவருடைய இது வந்து படிப்பு எக்கச்சக்கமா படிச்சிருக்கணும், அதை தவிர வந்து தானத்துல வந்து சிரேஷ்டனா இருக்கணும், பராக்கிரமம் இருக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு நாயக குணங்கள் ஒரு 10-15 கொடுத்துருப்பார். அந்த குணங்கள் பொருந்தினவனா இருக்கிறவன் தான் ஒரு கதா ஒரு ஒர்க்குக்கு வந்து ஒரு ஹீரோவா இருக்க முடியும். சாதாரணமான ஒரு காமெடியன்ல ஹீரோவா ஆயிட முடியாது, விதூஷகனை நம்ம வந்து நாயகனா சொல்ல முடியாது. அதனால நம்ம இவன் நலனுடைய சரித்திரத்தை படிக்கிறதே ஒரு புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக, அவன் எப்பேற்பட்டவன், அவனுடைய குணங்கள் எப்படி, அவனுடைய கதாவை ஏன் நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கவி வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணிடணும். எல்லா எத்தனையோ பேருடைய ஒரு கதைகளை விட்டு இதுவரைக்கும் யாருமே பண்ணாத இந்த நலச்சரித்திரத்தை எடுத்துட்டு இவர் ஏன் பண்ணிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன். சோ இப்பவே ஒரு புண்ணிய ஸ்லோகனை பத்தி வர்ணிக்கிறது நமக்கு வந்து வசதி தானேன்னு சொல்லிட்டு போறார். அதுல வந்து இந்த கதையினுடைய மகாத்மியம் ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம். அவர் எப்படி கதை புதாகா ததா ந ஆத்ரியந்தே யதா அமிர்தம் அப்படி அதையே வந்து ஃபாலோ பண்றார். சோ இந்த இடத்துலயும் எஸ்ய கதா யாருடைய கதையானது சுதா அவதீரணி அஸ்தி, எதனால ரசைகி ரசங்களினால இந்த கதையில வந்து ஏராளமான ஒரு ரசத்தினுடைய ஒரு பரிபோஷகம் இருக்கிறதுனால, பரிபோஷிச்சு ரசத்தை வந்து கொடுத்துருக்கிறதுனால சுதா அவதீரணி சுதா அமிர்தத்தை அப்படியே ஒரு அவதாரணம்னா இக்னோர் பண்ற மாதிரி கீழே தள்ளுற மாதிரி இருக்கு, திரஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கு. அதை விட இது வசத்தியா இருக்குங்கிற உங்களுக்கு அந்த வெத்திரேக்கம் தெரியறது. அகெயின் இந்த இடத்துலயும் அந்த வெத்திரேக்க அலங்காரம் முந்தின ஸ்லோகம் மாதிரியே, ரைட்டா? சோ எஸ்ஏ எந்த ராஜாவினுடைய கதா கதையானது ரசைகி ஆஸ்வாத தன்மையினால் ஆர் ஸ்ருங்காரம் முதலிய ரசங்களினால் சுதா அவதீரணி அமிர்தம் வந்து ஒரே ஒடிக்கா ஒரு மதுரமா இருக்கும். இந்த இடத்துல என்ன பல ரசங்கள் சேர்ந்திருக்கும். காவிய பிரகாசத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லுவார், நியதிகிருத நியமரஹிதாம் கிளாதைகமயீம் அனன்ய பரதந்திராம் நவரச ருச்சிராம் வர் நவரச ருச்சிராம் நிர்மிதிம் ஆததி பாரதி கவேர் ஜெயதி. அதாவது கவியினுடைய பாரதிங்கிறது பிரம்மாவனுடைய சரஸ்வதியை விடுங்கோ, ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய நியதியினால கட்டுப்பட்டவர். வேற நம்ம கவி என்னன்னா கிரியேஷன், அவருக்கு புதுசு புதுசா என்ன தோன்றதோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், கவலையே கிடையாது. இந்த மாதிரிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் அமைக்கணுங்கிறது அவருக்கு அவசியமே கிடையாது இல்லையா? அதனால நியதி கிருத நியம ரஹிதாமா இவருடைய பாரதி, கவியினுடைய பாரதி. அதுல வந்து சொல்றச்சு நவரச ருச்சிராமம் வர், 9 ரசங்கள் இருக்கு ஆனாலும் ருச்சிரம், சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. பீபத்ச ரசமா இருந்தாலும் ஐயோ எப்படி வர்ணிச்சிருக்காரு, ஆனா பின்னாடி வரைச்சு ஓ அந்த ரசத்தையும் அழகா கொடுத்துருக்காரு பத்தியோ இல்லையோ அப்படின்னு நம்ம வந்து ரசிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறாரு நம்மள. அதனால நவரசங்கள் வேறுபட்டதாக இருந்த பொழுதிலும் அது வந்து ஒரு சுவைக்கிற தன்மை அதுக்கு இருக்கு. அதனால இங்க ரசாகங்கிறச்சு வெறும் ஸ்ருங்கார ரசங்கள்னு எடுத்துக்காத, சுவாது சுவைக்க தகுந்த ஒரு ரசங்கள். வேற இப்போ உலகத்துல பார்த்தோம்னா 6 ரசம்தான், 9 கிடையாது. பிரம்மாவனுடைய படைப்புல சொல்றேன், சோ 6 ரசங்கள்ங்கிறச்சு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி எல்லாத்தையும் வந்து உப்பை வந்து வெறும்னு சாப்பிட்டுட்டு நன்னா இருக்குங்க முடியுமா என்ன? நாக்குக மதுரத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு, ஆனா அதே மதுரம் மாத்திரம் இருந்ததுன்னா ரொம்ப திகட்டும். அதனால சுதா வந்து அமிர்தம் அத்தனை அளவுக்கு ரசிக்காது.
இது வந்து பல ரசங்கள் அதுல சேர்றச்சே தான் ஒரு விஷயங்கள் ஹைலைட் ஆகி நமக்கு காமிக்கும். அதுல ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து மேலோங்கி நிக்கிறது. எத்தனை ரசங்கள் இருந்தாலும் கருணமா இருந்தாலும் புழிய புழிய அழ விட்டுட்டும் நமக்கு வந்து ஆஹா எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறோம் அந்த இடத்துல. அதுதான் ரசத்தினுடைய ஆஸ்வாதம். சோ எஸ்ய கதா, எந்த நளனுடைய கதையானது ரசைஹி சுவாதுவாக இருக்கக்கூடிய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரசங்கள், சிங்காரம் முதலிய ரசங்கள், அதனால் சுதா அவதீரணி அமிர்தத்தையே கீழே தள்ளும்படியாக இருக்கக்கூடியதும் அப்பேற்பட்ட சஹ. சோ எது வந்தா தத்து வரணும். ஆகையினால பூஜானிஹி சஹா நலஹா, பூஜானிஹி ஜானின பதி ஆர் ஜாயா ஜானினா யார் பூஜானிஹிங்கிறச்சே பூ ஜாயா எஸ்ய சஹா, அந்த ஜாயாங்கிறதுக்கு ஜானிஹின்னு மாறிடும் அது பதிங்கிற அர்த்தத்துல. சோ பூஜானிஹி எஸ்ய, அந்த எந்த ஒரு ஒரு ராஜாவானவர் எஸ்ய இல்ல, எந்த ராஜாவானவர் பிருத்திவியை பத்னியாக வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, சோ பூஜானிஹி சஹா நலஹா, அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் இங்க, சுவர்ண தண்டைக சிதாத பத்ரித ஜுவலத் பிரதாபாவலி கீர்த்தி மண்டலஹா குணாத்புதா அபூத்து, குணங்களினால் அத்புதமாக ஒரு பர்சனாலிட்டியா அபூத்து இருந்தார். அத்புதம் ஆச்சரியஜனகா, ஏன்னா அவனுடைய என்ன குணங்கள்னா சௌரியம் வீரியம் தானம் ஓட எல்லா விதமான ராஜாக்குண்டான குணங்களை வைத்துக்கொண்டு, அதுல வந்து முக்கியமா ஒரு பிரதாபத்தை மாத்திரம் ஹைலைட் பண்ணி இங்க காமிக்கிறார். அந்த பிரதாபத்தினால அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு கீர்த்தி இருக்கு. ஏன்னா அது எப்படி இருக்கு, அந்த பிரதாபத்தினாலதான் அவரால் வந்து ஒரு சக்கரவர்த்திங்கிற ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். ஸோ அந்த பிரதாப ஆவலி அது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ஒரு கொடை இருக்கோ இல்லையோ, அந்த அவளுடைய அந்த வெண்கொடை, அந்த வெண்கொடைக்கு வந்து கீழே தண்டம் வந்து ஒரு சுவர்ணத்தினால ஆனப்பட்டது. அப்படிதான் வந்து ரொம்ப வெல்தி ராஜாலாம் அப்படிதான் வச்சுப்பா. ஸோ சுவர்ணத்தினால ஆன ஒரு தண்டத்துக்கு மேல ஒரு வெண்கொடை இருக்கு. இத வந்து எப்படி அவர் ஆரோபம் பண்ணி சொல்றாருன்னா, அந்த தண்டம்ங்கிறது சுவர்ணம் ஜாஜ்வல்யமா இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு இவருடைய பிரதாபம், பிரதாப ஆவலி. அந்த வெண்கொடைங்கிறது இவருடைய கீர்த்தி மண்டலம். அவ்வளவு ஒரு இதுவா இருக்கு. அந்த வெண்கொடை இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் அவருடைய சக்கரவர்த்தித்வம். அதனால சுவர்ண தண்டம், சுவர்ண தண்டமும் ஏகசித ஆதபத்திரம், ஒரே ஒரே ஒரு வெண்கொடை. அந்த ஒரு வெண்கொடைங்கிறது பூமி முழுக்க அவர் தான் ஆள்றார். ஒரே கொடைக்கடியில ஒரு ரூல் அவரோடதுதான் இருக்கு அப்படின்னு. சோ சுவர்ண தண்டத்துடன் கூடின ஒரு ஏகசிதாத பத்திரம், இது ரெண்டுமா சேர்ந்து சுவர்ண தண்டைக்கு சிதாத பத்திரம். அது இதுதான் இஸ் ஆரோபம் பண்றார். இதுக்கு மேல என்னத்தை ஆரோபம் பண்றார்னா, ஜுவலத் பிரதாப ஆவலி, ஜாஜ்வல்யமா இருக்கக்கூடிய அவருடைய பிரகாசம், அந்த பிரகாசத்தினால் உண்டான ஒரு கீர்த்தி, அதை கொண்டவரான நலன் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. இத வந்து சமாசம் பார்த்துக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சுவர்ணத்தினுடைய ஒரு தண்டம் அதுதான் அது, அப்புறம் சித ஆத்த பத்திரம் அது ஒண்ணு, அது ஏகம் சித ஆத்த பத்திரம், இது ரெண்டுமே இஸ் இது அந்த பத்திரித்தான்னு போட்டிருக்கோம் இல்லையோ, அப்படின்னா அந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து ததிவ ஆச்சரதி இது பத்திரித்தம்னு வந்துடும். சுவர்ண தண்டை கசிதா தபத்ரம் இவ பார் பத்ரே இவ ஆச்சரத்தின்னு உங்களுக்கு சமாசம் போகும். ரைட்டா, எது வந்து அந்த கொடை மாதிரி ஆச்சரியம் ஆச்சரணம் பண்றது, எது அந்த கொடை மாதிரி இருக்குன்னா பிரதாபமும் அந்த கீர்த்தியும். சோ இப்பேற்பட்ட குண அத்புதா அபூத்து, இந்த மாதிரி ஒரு நற்குணங்கள் பொருந்தினவனாக இருந்தான் அந்த ராஜா. அவனுடைய கதையானது ரசங்களினால் சிங்காரம் முதலிய பலவிதமான ரசங்களினால் அமிர்தத்தையே வந்து கீழே தள்ளுற மாதிரி இருக்கு. இது ராஜா அவனுடைய கதை. சோ ரசை கதாயஸ்ய சுதாவதீரணி, இதுல வந்து அலங்காரம் ரூபகம் சொன்னோம். இந்த ரெண்டாவது லைன்ல இருக்கக்கூடிய அந்த என்டயரத்துல ரெண்டு ரூபகம் இருக்கு, வியதிரேகம் சொன்னேன் இல்லையா. சோ ரெண்டு அலங்காரம் யதாசங்கியம், ஆமா ஓ தட் இஸ் நைஸ். யதாசங்கியம் எப்படின்னா, சுவர்ண தண்ட ஏகசிதாத பத்ர ஒன் அண்ட் டூ போட்டுக்கிறோம், அதுக்கு பின்னாடி வந்து ஜுவலத் பிரதாப கீர்த்தி அதுவும் ஒரு ஒன் அண்ட் டூ போட்டோம்னா, ஒன்னும் ஒன்னும் மேட்ச் ஆகும், டூ ஒன் டூவும் மேட்ச் ஆகும்.
சொல்றது புரியுறதோ? சொல்லுங்க. அதாவது அந்த கீழ இருக்கோ இல்லையா, சுவர்ண தண்டை கசிதாத பத்ரிதா, அந்த இதுல காம்பவுண்ட் வேர்ட்ல பாத்தீங்கன்னா நாலு ஐட்டம்ஸ் இருக்கு. நாலு ஐட்டம்ஸும் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து உங்களுக்கு சுவர்ண தண்டம், ரெண்டாவது ஐட்டம் அந்த கொடி, மூணாவது ஐட்டம் வந்து பிரதாபம், நாலாவது ஐட்டம் வந்து கீர்த்தி. ஒன் அண்ட் த்ரீ, டூ அண்ட் ஃபோர். ஸோ இதை வந்து இந்த அப்படி ஸோ பிரதாபாவும் கீர்த்தியும் ஒன் அண்ட் டூன்னு திருப்பியும் போட்டுட்டேன்னா ஒன் ஒன் டூ டூன்னு வரும் உங்களுக்கு, கனெக்ட் ஆகுது. அதுதான் யதாசங்கியம். யதாசங்கியம் இதில் படிச்சிருப்பேன், ஏச்சோ அயவாயாவகான்னு. ஏஓ ஐ அவ் கிரமேண ஐ அவ் ஐ அவ் அப்படின்னு விட்டு சப்ஸ்டியூட் ஆகும்னு பார்த்தோமோ இல்லையோ, யதாசங்கியம் வந்து வியாக்கரணத்தில் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ எந்த கிரமத்தில் முதல்ல ஒரு லிஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கோ அதே கிரமத்தில் பின்னாடி ஒரு லிஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுதான் யதாசங்கிய அலங்காரம். சரியா? ஓ தட் இஸ் அ குட் ஒன். இதில் போடலை உங்களுக்கு. அண்ட் இத்தனை அலங்காரங்கள் வந்து எல்லாம் வியஸ்தமாக நிற்கிறது, எதுவுமே உங்களுக்கு வந்து டிபெண்ட்டாக இல்லை ஆன் ஈச் அதர். அதனால இங்கே சம்சிருஷ்டி அலங்காரம். அனுப்பிராசம் சப்தாலங்காரம் சொல்லல, அது வந்து அது இல்லாமலே இருக்காது இந்த ஸ்ரீஹர்ஷந்தில. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நம்ம வந்து ஒரு அனுப்பிராசம் சொல்லலாம், ஒரு யமகம் சொல்லலாம். சரியா? அனுப்பிராசம் டெஃபினட்டா இருக்கு, ஏன்னா பூஜானிர் அபூத் குணாத்புதாங்கிற அந்த பா ரிபிட்டேஷன் இருக்கு. சுவர்ண தண்டைக சிதாத பத்ரித அந்த தகாரம் ஜுவலத் பிரதாப, அது இந்த தகாரத்தினுடைய ஒரு ரெபிட்டேஷன் இருக்கு. அதனால அலிட்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அதை நான் வந்து ஸ்பெஷலா மென்ஷன் பண்ண போறது இல்லை, நீங்களே பாத்துக்கலாம். அதை சுவர்ண தண்டைக சிதாத பத்ரித ஜுவலத் பிரதாபாவலி கீர்த்தி மண்டலஹா. அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு பவித்திரமான ஒரு சரித்திரத்தை அதனுடைய படிக்கிறதுனாலயோ இல்ல அதை வந்து ஒரு எழுதுறதுனாலயோ என்ன புண்ணியம், எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் ஏற்படுறது அப்படின்னு அதனுடைய பிரயோஜனத்தை இப்ப இந்த இடத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல பவித்ரம் அத்ராதனுதே படிங்கோ. பவித்ரம் அத்ராதனுதே ஜகத்யுகே ஸ்மிருதாரக்ஷ ரச ஸ்மிருதாமுக்ஷாலனயேவ யத் கதா கதம் நசா கதம் நசா மத்கிரமா விலாமபி இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு சிம்பிள் ஸ்லோகம் அது. அதாவது வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வியஸ்தமா இருக்கு. பவித்ரம் பவித்ரம் அத்ர ஆதனுதே ஜகத் யுகே ஸ்மிருதா ரசக்ஷாலனயா இவ யத் கதா கதம் நசா மத்கிரம் ஆவிலாமபி ஸ்வசேவினீம் ஏவ பவித்ரயிஷ்யதி. இந்த கதைய வந்து கேட்ட மாத்திரத்துல இந்த உலகத்துல இந்த யுகத்துல வந்து நமக்கு சகல பாபமும் அழிஞ்சிடும்னு சொல்றா. கேட்ட மாத்திரத்துல இந்த கதை ஸ்மிருதாங்கிறர், கேட்டது கூட இல்ல, நினைச்சுண்டாலே போறோம். நான் புண்ணிய ஸ்லோகம் நலகா உங்க இதுல கொடுத்துருக்காரு அவர் பின்னாடி எங்கேயோ அந்த ஸ்லோகம் பார்த்தேன். நலன்னுங்கிறவன் வந்து கர்கோட்டகசிய நாகசிய தமயந்தியா நலசியஜ ருதுபர்ணசிய ராஜர்ஷேகே கீர்த்தனம் கலிநாசனம்ங்கிறார். இந்த யுகம்னு அதுக்காக தான் சொல்லியிருக்காரு பார்த்தேன்னா இல்லையா. கர்கோட்டகசிய நாகசிய தமயந்தியா நலசியஜ இந்த, ஏன்னா அந்த கர்கோட்டக நாகம் தான் வந்து அவளுக்கு இது பண்ணும், அந்த கலி காலில் ஏறிடுவாங்கிறது, கலி புடிச்சுருவான் கலி புருஷன். ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறார். ஸோ ரிதுபர்ணசிய ராஜர்ஷேகே கீர்த்தனம் கலிநாசனம், கலியில உங்களுக்கு வந்து பாபத்தை நாசம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்லோகனுடைய கதை இது. நினைச்ச மாத்திரத்துல போறோம். ஸோ பவி அத்திர யுகே, அத்திர யுகே அப்படின்னா அஸ்மின் யுகே, அத்திரங்கிறது அஸ்மின் சப்தமி விபக்திக்கு திரசல் போடுறவங்க. ஸோ அத்திர யுகே இந்த யுகத்தில் கலியுகத்தில் எத் கதா எந்த நலனுடைய கதையானது ஸ்மிருதா சேத்து அதை நினைச்ச மாத்திரத்துல ரசக்ஷாலனையா இவ, ரசம்ங்கிறது ஜலம் இந்த இடத்துல, ஷிங்காரம்னு எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல அந்த ரசங்கள் இல்லை. ஸோ ரசக்ஷாலனையா இவ ஜலத்தினால் ஒரு அலம்பினார் போல், ஒரு காலில் மாலின்யம் இருந்ததுன்னா ஜலத்தை விட்டு அலம்பின உடனே அது எப்படி போகிறதோ கால் வந்து பவித்திரமா ஆகிறதோ
கோவிலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி காலால் மீண்டு உள்ள போறது இல்லையா, அந்த மாதிரி. சோ ஒரு ஒரு புண்ணியத்தை வந்து க்ஷாலனம் பண்றதுக்கு இந்த கதையை நினைச்சாலே போறோம். எப்படி ரசக்ஷாலனையா இவ ஜகத்து பவித்ரம் ஆதனுதே, இந்த உலகமானது ஒரு பவித்திரத்தன்மையை ஆதனுதே செய்கிறது இந்த கதா. ஸோ ஜகத்து பவித்ரம்ங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு த்விதியா விபக்தியில இருக்கு சரியா. ஸோ யத் கதா, எந்த ஒரு நளனுடைய கதையானது ஸ்மிருதா சதி நினைக்கப்பட்ட பொழுது ரசக்ஷாலனையா இவ ஜலத்தினால் அலம்பப்பட்டது போல் இந்த உலகத்தை பவித்திரமாக செய்கிறது ஆதனுதே. அப்பேற்பட்ட அந்த கதையானது ரொம்ப ஒரு அழுக்கா, அதாவது அழுக்குன்னு ஒரு ஆவிலம்ங்கிறது வந்து பாபம் செய்த எண்ணையும் அது வந்து, ஆர் தோஷத்தோடு இருக்கக்கூடிய என் நாக்கையும் அது கண்டிப்பா வந்து பவித்திரமாக்குமோ இல்லையோ. எப்படி சொல்றாருன்னா, தான் வந்து எழுதறச்சே நேச்சுரலி வந்து சில பேருக்கு வந்து தோஷயுக்தமாக இருக்கலாமா இருக்கும், எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா ஒரு ஒரு கிரியேஷனை கொடுக்க முடியாது இல்லையா, தோஷங்கள் இருக்கலாம். ஆனா இந்த கதையினுடைய மகிமை அது என்னை வந்து தானா என்னை வந்து நல்ல விஷயங்களா பேச வைக்கும். தோஷயுக்தமா இருந்தாலும் ஸ்வசேவினீம் ஏவ மத்கிராம், ஸ்வசேவினீம்னா கதா சேவினீம், அந்த தன்னுடைய கதையை வர்ணிப்பதன் மூலியமாக, வர்ணிப்பது என்ற காரணத்தினால் மத்கிரமபி என் வார்த்தையை கூட, என் வார்த்தைங்கிறது என்ன, கவி வந்து இந்த காவிய ரூபமான அந்த வாணியை சொல்றார் அந்த வார்த்தைகளை, அதை ஆவிலாமபி ஒரு தோஷயுக்தமாக இருந்த பொழுதிலும் கதம் ந பவித்ரயிஷ்யதி, நிச்சயமாக பவித்திரமாக்கும். ஏன் அது பவித்திரமாக்காதுன்னா, கண்டிப்பா பவித்திரமாக்குங்கிறதுக்காக சொல்றேன். சோ இதுல வந்து ஏன் இந்த நினைச்ச மாத்திரத்திலேயே இப்படி வந்து அது பண்ணும்னா, வாட் டு சே ஆஃப் மீ அப்படிங்கிறச்சு அந்த கிமுதங்கிற ஒரு ஒரு நியாயம் வந்துடுறது, கைமுதிக நியாயம். இந்த கைமுதிக நியாயம் வந்ததுன்னா அர்த்தாபத்தின்னு ஒரு அலங்காரம், அந்த அலங்காரத்துக்கு அப்புறம் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அன்வயம், அத்ர யுகே இந்த யுகத்தில் அதாவது கலியுகத்தில் யத் கதா ஸ்மிருதா சதி யாருடைய கதையானது நினைக்கப்பட்டதோ ரசக்ஷாலனையா இவ ஜலத்தினால் அலம்பப்பட்டது போல் அங்க வந்து உட்பிரேட்ச அலங்காரம், ஜகத்து பவித்ரம் ஆதனுதே. ஏன்னா காலால ஆக்சுவலி அதை உத்ப்ரேக்ஷான்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உபமாவே சொல்லலாம். ஏன் அதை வந்து உத்ப்ரேக்ஷா சொல்றாருன்னு புரியல எனக்கு. இந்த கிரியா உத்ப்ரேக்ஷா. சரிதான். கிரியா உத்ரேக்ஷா, நான் வந்து தனியா அதை எடுத்துட்டேன், ரசக்ஷாலனையா இவன்னுட்டோ. பட் இது எதோட கம்பேர் பண்றது, ஜகத்து ரசக்ஷாலனையா இவ பவித்ரம், ஜகத்து பவித்ரம் ஆதனுதே, ஒரு ஜலத்தை விட்டு அலம்பினார் போல் இந்த உலகத்தை பவித்திரமாக்குகிறது அப்படின்னு அப்போ அந்த உலகத்துக்கு தான் சொல்றது. சரி. சோ ஜகத்து பவித்ரம் ஆதனுதே, உலகத்தை பவித்திரமாக ஆக்குகிறது. சா ஆவிலாமபி, அந்த கதையானது ஆவிலாமபி தோஷத்துடன் கூடினதாக இருந்த பொழுதிலும் ஸ்வசேவினின் தன்னை சேவிக்க கூடியங்கிறச்சு அந்த நலக்கதையை சேவிக்கிற காரணத்தினால சேவிக்கக்கூடிய மத்கிராம் என்னுடைய வார்த்தையை கதம் ந பவித்ரயிஷ்யதி. அதுக்கப்புறம் இந்த அர்த்தாபத்தி அலங்காரத்தினுடைய ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கார், அர்த்தாபத்திஹி ஸ்வயம் சித்தியேது பத அர்த்தாந்தர வர்ணனம் ச ஜிதா துவன்முகேன் முகேனு இந்துஹு காவார்த்தா சரசீருஹாம். ஸோ இந்த காவார்த்தான்னு வருதோ இல்லையோ, உன் முகமானது சஹா இந்துஹு ஜிதா துவன்முகேன, உன்னோட முகத்தினால அந்த சந்திரனே ஜெயிக்கப்பட்டுட்டான். அப்போ இந்த சரசீருஹம் இதெல்லாம் என்ன, எம்மாத்திரம் கமலங்கள்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற ரோல்யோ. வாட் தி ஐடியா இஸ், இப்போ தாமரை புஷ்பங்களை ஜெயிப்பவன் சந்திரன், ஏன்னா தாமரை புஷ்பங்களை மூட வைப்பவன் சந்திரன், சந்திரோதயத்துல இதெல்லாம் மூடின்றும், சூரியோதயத்துலதான் அது மலரும், அதனால சந்திரனானவன் தாமரை பூவை ஜெயித்து விட்டான். அந்த சந்திரனையே உன்னுடைய முகம் ஜெயிக்கிறதுன்னா, இப்ப தனியா நான் வந்து ஒரு காம்படிஷன் நடத்தணுமா என்ன உனக்கும் தாமரைக்கும் அவசியம் இல்லையே. அப்ப நீ இட் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோஸ் தட் யூ ஹேவ் ஒன் ஓவர் தட் லோட்டஸ்ங்கிறது தானே. அதனால இந்த உலகத்தையே புண்ணியம் புண்ணியமாக ஆக்கக்கூடிய இந்த கதையானது அந்த உலகத்துல
என்னுடைய ஒரு ஸ்திதிங்கிறது ரொம்ப ஒரு மைன்யூட் இதுதானே, ஒரு அணு போல தானே நான் இருக்கேன் அதுக்குள்ள. அந்த எனக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைங்கிறதும் அதை விட இன்னும் ஒரு மைன்யூட்டஸ்ட் அளவு. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோஸ் தட் என்னையும் பவித்திரமாக்குகிறது அப்படிங்கிறோமே இல்லையா. அதனால அர்த்தாபத்திங்கிறோம். இந்த அர்த்தாபத்தி வந்து இட் இஸ் அ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சாஸ்திரம், மற்ற சாஸ்திரங்கள்லேருந்து, மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரமாணங்கள்லேருந்து எடுத்துட்டு வர்றது. எப்படி பீனோ தேவ தத்தா திவான புங்க்தே ராத்திரி போஜனம் மற்ற அர்த்தாபத்தி பிரமாணேன ஸ்வீக்கிரியத்தேங்கிற மூல்யம். அது மாதிரி அதாவது ஒருத்தன் வந்து இதுவா இருக்கான், குண்டா இருக்கான் அவன் வந்து, ஆனா பகல் நேரம் பூரா சாப்பிடலன்னு விட்டு நம்ம பாக்குறோம். அப்போ ராத்திரி போஜனத்தை நம்ம வந்து கன்க்ளூட் பண்றோம் பை டிடக்ஷன். ஸோ இட் இட் நேச்சுரலி ஃபாலோஸ் அப்படிங்கிற அந்த பிரமாணத்தை பேஸ் பண்ணி இது வந்திருக்கு. அதே மாதிரி இங்க அப்ளை பண்ண முடியாது. இங்க இருக்கிறச்சே அந்த கிமுத காவார்த்தா கதம் ந பிரவி ந பவதி இந்த மாதிரி ஒரு நியாயத்தை வச்சுட்டு வர்றச்சே அர்த்தாபத்தி அலங்காரம். சரியா, நெக்ஸ்ட் போமா. பவித்ரம் அத்ரா தனுதே ஜெகத்யுகே ஸ்மிருதா ரசக்ஷாலன ஏவ யத் கதா கதம் நசா மத்கிரம் ஆவிலாமபி ஸ்வசேவினீமேவ பவித்ரைஷ்யதே. அந்த ஸ்வசேவினீங்கிறது முக்கியம். என்ன புண்ணியஸ்லோகோ நலோ ராஜா, புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரஹா, புண்ணியஸ்லோகா ஹி வைதேகி, புண்ணியஸ்லோகோ ஜனார்தனஹாங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவருடைய வித்யாபியாசத்தை பத்தி சொல்றது. எப்பேற்பட்ட பண்டிதர் நலன் அப்படின்னு இப்போ இது எல்லாமே வந்து அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெயில்டு மாடஸ்டீம் பாருங்க ப்ரொஃபஸர். நலனை பத்தி இத்தனை சாஸ்திரத்துல அவன் வந்து தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டோ, அந்தந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனா அவன் பின்னாடி வந்து அவனை பத்தி சொல்ல போறாருங்கிறச்சே, வாட் இட் ஆக்சுவலி இண்டிகேட்ஸ் இஸ் தான் அத்தனை சாஸ்திரத்திலையும் படிச்சவருங்கிறது தானே நமக்கு காண்பிக்கிற மாதிரி இருக்கு. கவி சொல்றேன், அதனால வெயில்டு மாடஸ்டிங்கிறேன். மறைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இதுல கிரா பாரவி வனேச்சரோக்தி ஆரம்பிக்கிறச்சே சொல்லுவார். அத வனேச்சரன் வந்து ஒரு 20 ஸ்லோகம் சொல்ல போறான். அந்த 20 ஸ்லோகம் அவன் எப்படி சொன்னாங்கிறதுக்கு வந்து இவர் சொல்லுவார், சௌஷ்டவ ஔதாரிய விசேஷ சாலினியம். கரெக்டா கிராமர் கிராமட்டிக்கலி சுத்தமா இருக்கக்கூடியதும் ஔதாரியம் அர்த்தம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கக்கூடிய வார்த்தைகளை அந்த வனேச்சரன் சொன்னான்னா, அவனா நேரம் சொன்னதை இவர் பார்த்து எழுதுறார். இவர் புத்தியில தோன்றது தானே இவர் எழுதுறாரு. அப்போ இவருடைய வார்த்தைகள் தானே இப்படி இருக்கு. அதுக்கு சொல்றேன், இங்க வந்து அவனுடைய வித்யாபியாசத்தை சொல்றாரு. இங்க அப்படிங்க அதீதீம் போதாச்சரண பிரச்சாரணைஹி தசாஸ்ததஸ்ர பிரணயன் உபாதிபிஹி சதுர்தசத்வம் கிருதவான் குத ஸ்வயம் நமேத்மி வித்யாசு சதுர்தசஸ்வயம். இந்த ஃபர்ஸ்ட் நாள் இருக்கு பாருங்கோ, அதீதி போத ஆச்சரண பிரச்சாரண, ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். படிக்கிறோம், படிச்சதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அதுபடி நடக்கணும், அதை பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் அந்த நாலு தசைகள், ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு அடையாளம்ங்கிறது அதுதான். இதை வந்து ஏதோ படிக்கிறோம், அதை வந்து புரிஞ்சுக்கிறோமா இல்லையானும் தெரியல, அது உண்டான ஒரு அதுல வந்து ஒரு பூர்ணமான ஞானமே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது பாதி சமயம். அதை வந்து லெட்டலோன் அடுத்தது ஆச்சரணம் பண்ணணும், அதை எங்கேருந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியறது, அடுத்தது அதை பிரச்சாரம் பண்ணணும், இது எல்லாருக்கும் விதரணம் வேற பண்ணணும், தட் இஸ் பதிலுக்கு சொல்லி தந்தாகணுங்கிறார். இந்த நாலு முறைகளை யாரு கையாளுறோம் இன்னைக்குன்னு தெரியல. ஆனா அதுதான் வந்து வித்தையினுடைய ஒரு ஒரு உபாதிகள்ங்கிறார். உபாதின்னா ஒவ்வொரு வித்தையும் நம்ம எப்படி படிக்கிறோம்னா, ஏகா வித்யா சுரக்ஷிதான்னு சொல்லுவா. ஒரு வித்தையை படிக்கிறோம்னா அதை வந்து சுரக்ஷிதா நல்ல முறையில நம்ம வந்து அதை ரட்சிக்கணும்னா, தங்கிட்டுக்கே வச்சுக்கிறது ரட்சிக்கிறது இல்லை. நாலு பேருக்கு சொல்லி தர்றச்சேதான் வியதா விருத்தி மாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாதி. வித்தைங்கிறது மற்றவாளோட பகிர பகிரதான் வந்து அது உங்களுக்கு வந்து விருத்தி அடையும். இது சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இத்தனை தூரம் எனக்கு வந்து நான் படிக்கிற காலத்துல எனக்கு இவ்வளவு இன்டெலிஜென்ஸோ இல்ல, இவ்வளவு ஒரு ஒரு நுட்ப சக்தியோ இருந்ததா எனக்கு சத்தியமா இல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து பல பேருக்கு சொல்லி தரிச்சே ஏன் அது நமக்கு வளர்றதுன்னா, அவ கேக்குற க்வெஸ்சன்ஸ் நம்மள வந்து இன்னும் உன்னிப்பா அதை கவனிக்க வைக்கிறது. அது ரொம்ப முக்கியம்.
ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறோம் அதீதி. அதீதினா அத்தியனம்னு அர்த்தம். ஸோ படிக்கிறது ஃபர்ஸ்ட், அதை வந்து அப்படியே பை ரோட் மெமரைஸ் பண்றது. எந்த சாஸ்திரம் எடுத்துட்டாலும் உள்ளதை உள்ளபடி முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் போதஹா, அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு இது என்ன அது என்னன்னு அனலைஸ் பண்ணலாம் நேர ஆரம்பத்திலேயே. அது ஏன் வை ஷுட் பரமாத்மா பி கன்சிடர்ட் அஸ் த சுப்ரீம் லார்டு அப்படின்னு கேட்க வையங்கிறது ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினா இருக்கக்கூடாது. முதல்ல படிக்கணும், அப்புறமா வையின்னு கேட்கணும். இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டா தானே நம்ம வந்து அங்க ஞானத்தை வந்து அப்ளை பண்ண முடியும் அங்க, இல்லையா? நேரடியாவே இது என்ன சாஸ்திரம், இது என்ன வேதம், இது என்ன அப்படின்னு கேட்டுவிட்டு அங்க வந்து பிரயோஜனமே இல்லை அவள்கிட்ட பேசுறதுக்கே, இல்லையா? அதனால அவர் வந்து அழகா கொடுக்கிறாரு வித்தையினுடைய ஒரு நாலு தசைகள் என்ன. 14 வித்தைகள் இருந்தாலும், 14 வித்தைகள்ங்கிறது என்னன்னா அங்காணி வேதா சத்வாரஹா மீமாம்சோ நியாய விஸ்தரஹா தர்மசாஸ்திரம் புராணஞ்ச வித்யா ஹேதா சதுர்தச. இந்த வித்தைகள் தான். சோ வேதங்கள் நாலு, வேதங்கள் ஆறு, வேதாங்கங்கள் வேதாங்கம் சிக்ஷா கல்ப வியாக்கரண நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம். இந்த ஆறு வேதாங்கம், அதை தவிர மீமாம்சா. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மீமாம்சா தேவை. அதை வந்து பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி வித் ப்ரெசிஷன் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நியாயம் தேவை. சொன்னேன்ல கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் ப்ரெசிஷன் இன் எக்ஸ்பிரஷன், அது வேணும். அதுக்கு நியாயம் தேவை. தர்மசாஸ்திரம் விதிமுறைப்படி நடந்துக்கிறதுக்கு நமக்கு கத்துக் கொடுக்கறது தர்மசாஸ்திரம். புராணம் என்னன்னா இந்த தர்மசாஸ்திரத்தினுடைய அப்ளிகேஷனை நம்ம பார்க்க முடியும். யார் எப்படி நடந்தா எப்படி அவளுக்கு விளைவுகள் இருந்தது அப்படின்னு புராண கதைகளை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் 14 வித்தைகள். அதனா 14 அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த 14 வந்து அவன் கையாண்ட முறை, அதை வந்து இன்டர்னலைஸ் பண்றது எப்படி அவன் பண்ணான் அப்படின்னா அதீதி போத அயம். இந்த அண்மையும் பார்க்கணுமே எங்க இருக்கு, கடைசியில வித்யாசு சதுர்தசு அயம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு அயம். நம்ம இது பிரதமா பக்தியில இருக்கிறது. சோ அயம் நலஹா சதுர்தசு வித்யாசு, 14 வித்தைகளிலும் அந்த படிப்புகளிலும் என்ன பண்ணா அதீதி போத ஆச்சரண பிரச்சாரண என்ற உபாதிகள். ஒரு லிமிடேஷன்ஸ், லிமிடேஷன்னா அதை வந்து தடுக்கிறதுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்காதுங்க, ஒரு கிளாசிபிகேஷன்ஸ்னு எடுத்துக்கோங்க. யூ கம்பார்ட்மெண்டலைஸ் ஒவ்வொரு வித்தையும் படிக்கக்கூடிய 4 ஸ்டேஜஸ் அதுதான் உபாதிங்கிற இந்த இடத்துல. அந்த 4 உபாதிகளை வைத்துக்கொண்டு சதுர்தசத்துவம் கிருதவான். எப்படி? இப்போ ஒவ்வொரு வித்தையும் நாலு நாளா பிரிச்சோம்னா 14 × 4 வராது, 56ஆ? ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வித்தைக்கும் 4 முறையில நம்ம வந்து அதை படிக்கிறோம். இப்போ வெறும்னா முதல்ல படிச்சுடுறோம், இப்போ படிச்சுட்டு அதை ஞானத்துக்காக நம்ம மறுபடியும் படிக்கிறோம். சில சில காவியங்களை நான் இந்த மாதிரி 4 தடவை படிச்சிருக்கேன். அதாவது நீதி சதகமா இருக்கட்டும், உத்தரராமச்சரித்தம், சாகுந்தலம், இதெல்லாம் 4 தடவை படிச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாத்தியார்டேந்து படிப்போம், அவ சொல்லி தருவா, அது அதீதி. அடுத்தது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் பாருங்கோ, அது போதா. அதுக்கப்புறம் வந்து இப்படி நம்ம யோசிச்சு யோசிச்சு பாக்கறச்சு இந்த சர்வித்த சரவணம், அந்த அசை போடுறது மாடெல்லாம் வந்து இப்படியே அசை போடும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம சிலதெல்லாம் எடுத்து அடரா எப்படி அவன் சொல்லியிருக்கான், இதை நம்ம அப்படின்னா உபயோகப்படுத்தணும். சட்டுன்னு யாரையும் நம்ம வந்து ஒரு ஒரு இது தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது, எப்படி துஷ்யந்தன் பார்த்தா அப்படின்னு நம்ம வந்து அப்ளை பண்றோம் பாருங்கோ, அது ஆச்சரணம் சொந்த லைஃப்ல. பிரச்சாரணம்னா அதோ நான் இப்ப சொல்லித்தரேன்னு அது சரி ரைட்டா. அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கும் பிரான்ச் ஆஃப் சயின்ஸுக்கும் அது தேவை. சோ இந்த 4 உபாதிகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு டெக்ஸ்டையும் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுறது, 56 முறை ஆகணுமே. ஆனா இவன் இன்னமும் சதுர்தசத்துவம் கிருதவான். இது விரோதாபாச அலங்காரம் இது, அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், சரியா? இது ஒட்டி வரலையேங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் விரோதாபாசத்தினுடைய ஒரு டெபினிஷனே. சதுர்தசத்துவம் கிருதவான், அதை 14 செய்தான். மறுபடியும் எப்படி? குதஹா ஸ்வயம் நவேத்மி, எனக்கு தெரியல அப்படிங்கிற. அவன் எப்படி இந்த 14 வித்தைகளை 4 தசைகளாக பிரித்து
அதாவது அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணைஹி உபாதிபிகி சதஸ்ரஹா தசாஹா பிரணயன்னு நான்கு தசைகளை செய்துவிட்டு, நான்கு தசைகளாக பிரித்துவிட்டு, ஓகேயா? ஆர் நான்கு அவஸ்தா இப்போ ஸ்டேட்டில் அதை வச்சுட்டு ஸ்வயம் தனக்குள்ள அவன் அதை எப்படி மாத்தின்றான்னா பதினான்காக தான் வைத்து கொண்டான். அதாவது அந்த அதை பதினான்கா வச்சுக்கிறதுக்கு பதிலாக அதை சதுர்தசத்துவம்ங்கிறச்சு, அது அந்த சதுர்தசத்துவம்ங்கிறது ரெண்டா பிரிக்கலாம். சதுர்தசங்கியாத்வம்னு பிரிக்கலாம் ஸ்லேஷையா, அல்ல சதுர் அவஸ்தாத்வம்னு டு தசாங்கிறத பத்துன்னு எடுத்துக்கலாம், ஸ்டேட்டஸ்னு எடுத்துக்கலாம், ஸ்திதின்னு எடுத்துக்கலாம், சரியா? சோ 56 இருக்க வேண்டியதை 14ஆவே வச்சுண்டான்னு சொல்றச்சே உங்களுக்கு அங்க விரோதம் ஏற்படுறது. விரோதம் புரியுறதோ இல்லையோ? இல்ல, நீங்க ஃபுல்லா சொல்லுங்க, அப்புறம் கேக்குறேன். ஆ சரி, ஓகே. அதாவது சதுர் இந்த நான் 14 வித்தைகளை நான்கு முறைகளாக பிரித்து விட்டு 14ஆகவே வைத்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி அர்த்தத்தை பண்ணோம்னா நமக்கு ஒட்டி வராது. 56 cannot be equal to 14. அதனால அந்த சதுர்தசத்துவம் கிருதவான், அதை வந்து பிரிக்கிறதுக்கு எப்படி, அதை வந்து ஸ்லேஷையா நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா சத்வாரஹ ஆர் சதஸ்ரஹா தசாஹா தேஷாம் பாவஹா சதுர்தசத்வம். சோ அவன் எப்ப பார்த்தாலும் இந்த நாலு தசைகள்ல இந்த அவஸ்தாக்கள்ல தான் அந்த 14 வித்தைகளையும் படித்தவாறு இருந்து கொண்டு இருக்கான்ங்கிறத நம்ம வந்து சரி கட்டணும், விரோத பரிகாரம் பண்றோம், ஓகேயா? சதுர்தசானாம் பாவஹ. ஆமா. சோ சதஸ்ரஹா தசாஹா சதுர்தசாஹா சதுர்தசானாம் பாவஹா சதுர்தசத்வம்னு விரோத பரிகாரத்துக்கு தான் அதை சொல்லணும். அப்போ கவி என்ன வியக்கிறார் இங்கன்னா, 14 வித்தைகளை நான்கு முறையாக பிரித்து விட்டு சதுர்தசத்வம் கதம் கிருதவான் இது ந வேத்மி, அந்த சதுர்தசத்துவத்துல தான் பிளே ஆஃப் வேர்ட்ஸ் வருது, சரியா? அது நம்ம தமிழ்ல அது அர்த்தம் சொன்னோம்னா 14ஆக எப்படி திருப்பியும் வைத்தார் அப்படின்னு சொல்றச்சே அந்த 14ங்கிறதுலயே இட் இஸ் ரிவீலிங் தட் தேர் இஸ் அ விரோதா. வேற சம்ஸ்கிருதத்துல அந்த சதுர்தசத்துவம்னு சொல்றச்சே உங்களுக்கு டியூவல் மீனிங்கோட இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மீனிங்க சங்கியா சதுர்தச சங்கியான்னு எடுத்துட்டோம், செகண்ட் மீனிங்க சதுர் அவஸ்தாமன்னு எடுத்துட்டாதான் முதல் மீனிங்ல விரோதம், இரண்டாவது மீனிங்ல விரோத பரிகாரம்னு சொல்லுவோம். அப்பதான் அது அலங்காரமா மாறுறது. ஓகே, இல்ல அது புரியுது. நவேத்ன்றது எதுக்காக தன்னை சொல்றேன்னா, சொல்லிக்கிறார், எப்படிதான் அவர் பண்ணாரோ தெரியல அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது பொறுத்து அந்த மாதிரி ஆ வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாருங்கிற அர்த்தத்திலையும் வச்சுக்கணும். ஹவு ஹி இஸ் ஏபிள் டு சி, ஒரு தடவை நம்ம வந்து பிரச்சாரம் பண்றதுன்னு இறங்கிட்டான்னா அவ படிக்கிறது நிறுத்திடுவா பல பேர் இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங்க நிறுத்திடுவா. தில் பி சோ காட் அப் இன் தேர் ஓன் வாய்ஸ், நம்ம சொல்லிண்டே போலாம் சொல்லிண்டே போலான்னு பிரச்சாரம் பண்றதுலயே இறங்கிடுவா, ரைட்டா? ஒருத்தர் வந்து நான் எப்பவுமே ஞானத்துல தான் இருக்கேன், ஞானத்திலேயே பிரவர்த்திக்கிறேன், போதம் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கறச்சே இன்டர்னலைஸ் பண்றதுலயே இருப்பாளே தவிர தே வில் நாட் ட்ரை டு பிரிங் அதர் பீப்புள் இன் டு த ஃபோல்டர், கரெக்ட். அது கம்மியாயிடும். சோ யாருக்குமே அந்த நாலு தசைகள்ங்கிறது பர்மனண்டா இருந்துட்டே இருக்காது இல்லையா, படிக்கிறது நின்று போயிடும், அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் நின்று போயிடும், இல்ல பிரச்சாரம் இல்லாத வாளுக்கு மத்தது நின்று போயிடும், வாட் எவர், நாலுமே சேர்ந்து ஒரே சமயத்துல இவன் வந்து இன்னமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது எப்படின்னு எனக்கு தெரியலங்கிற அவருக்கு அற்புதமா இருக்கு. புரியுதா? சரியா இருக்கா? அதீதி போதாச்சரண பிரச்சாரணைஹி தசாஸ்சதஸ்ரஃ பிரணயன் உபாதிபிஹி சதுர்தசத்வம் கிருதவான் குதஸ்வயம் நவேத்மி வித்யாசு சதுர்தசஸ்வயம். நெக்ஸ்ட். முஷ்ய வித்யா ரசனாக்ர நர்த்தகி த்ரயீவ நீதாங்க குணேன விஸ்தரம் அகாஹதாஷ்டாதசதாம் ஜிகீஷயா நவத்வய த்வீப பிருதக் த்வயஸ்ரீயாம். அது இந்த இடத்துல உபவேதங்கள் உபவேதங்களை வந்து சொல்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அதாவது உபவேதம்ங்கிறது இந்த பாக வித்யா அந்த வித்யா எல்லாமே அங்கங்களை வைத்துக்கொண்டு சொல்றாருங்க. சோ இவருடைய வித்யா எப்படி இருக்கு, நளனுடைய வித்யா எப்படி இருக்குன்னா, ரசனாக்ர நர்த்தகி
நாக்கு நுனியில விளையாடுறது. சில பேர் வந்து அப்படியே இந்த கழுத்துல இருக்க எனக்கு வரல, ஞாபகம் வரலன்னு பாத்துறீங்களோ இல்லையோ, இங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவா. வேற சிவனுக்கு நளனுக்கு எப்படின்னா, ரசனாங்கிற நர்த்தகி விளையாடுறா வித்தை அவனுடைய நாக்கு நுனியிலங்கிற, அப்படின்னா அவன் நினைச்சதெல்லாம் அவனுக்கு வரதான். சோ அமுஷ்ய வித்யா, அமுஷ்யங்கிறது சத்ரு அது சஷ்டி விபக்தி அசவுங்கிறதுக்கு. சோ இவனுடைய வித்தையானது ரசனாகிர நர்த்தகி, நாக்கனுடைய ஒரு நுனியில் விளையாடுகின்ற இவனுடைய வித்தையானது எப்படி இருக்குன்னா, மூன்று வேதங்களைப் போல், அந்த மூன்று வேதங்கள் வந்து வேதாங்கத்தினால மல்டிப்ளை பண்ணோம்னா அங்க குணேன விஸ்தரம் நீதா. வேதங்கள் மூன்றாக இருந்த பொழுதிலும் இந்த த்ரையிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு, அதாவது ரிக் யஜு சாம, அதர்வ வேதம் வந்து லேட்டர் டெக்ஸ்ட்ங்கிறதுனால அதை இன்க்ளூட் பண்ண மாட்டா பல பேர். ஸோ மூன்று வேதங்கள்னு மாத்திரம்தான் சொல்லுவா த்ரையிங்கிறதுக்கு. அது ஒரு டெஃபினிஷன். இன்னொன்று என்னன்னா, எல்லா வேதங்களுமே உங்களுக்கு வந்து மூன்றாக பிரிக்கப்படுறது, ஆரண்யகம் பிராமணம் சம்ஹிதா, சம்ஹிதா ஆரண்யகம் பிராமணம். அதுல வேதாந்தத்தை உபனிஷத் போர்ஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பிராமணம் சம்ஹிதா ஆரண்யகா பிராமண, சம்ஹிதா பிராமணம் ஆரண்யகம்னு விட்டு மூணா பிரியறது. அதுல வந்து நாலாவது போர்ஷன் வந்து வேதாந்தம் உபனிஷத்துன்னு, அது வந்து பிலசாபிக்கல் டிஸ்கஷனுங்கிறதுனால அதை சேர்க்க மாட்டா. இந்த மூணாக பிரிக்கக்கூடிய வேதத்தை தான் வந்து பூர்வமீமாம்சாக்கு உபயோகமா இருக்குன்னு அந்த ஸ்ருதியை வந்து மூன்றாக பிரிக்கிறது. ஸோ தெர் இஸ் அ அந்த த்ரையிங்கிறதுக்கு உண்டான ஒரு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து, தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆ மொத்தத்துல வேதத்தை குறிக்கிறது தான் அந்த த்ரையிங்கிறது. அந்த த்ரையிய வந்து வேதாங்கங்கள் இருக்கே, சிக்ஷா வியாக்கரணம், இவைகளோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா அஷ்டாதசவா ஆகிறது. ஸோ 6 × 3 பேசிக்கலி. ஸோ 6 × 3 18 எப்படி வந்து அது குணனம்ங்கிறது வந்து குணஹா அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் சொல்லியிருக்கேன் பல சாஸ்திரத்துல. ஒவ்வொரு இது குணங்கிறது நியாயசாஸ்திரத்துல உங்களுக்கு வந்து சத்துவம்சத்தை, ஆமா 24 குணங்கள் அதுல, ரூப ரச கந்த ஸ்பர்ஷன்னு. நம்ம வியாக்கரணம் எடுத்தோம்னா ஈ உண்ணு, இது அது என்ன அதே குணஹாங்கிறோம். ஈ ஊ தான் வந்து குண, ஆர் அ ஏ ஓ குண எழுத்துக்கள்ங்கிறோம் இல்லையா. சாதாரண காவியத்துல அலங்கார சாஸ்திரத்துல போனோம்னா மாதுரியம் பிரசாதகா ஓஜகாங்கிற குணங்கள். நம்ம மல்டிப்ளிகேஷன் இதுல வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன் ஒரு அர்த்தமும் இருக்கு கணிதத்துல, ரைட்டா. அந்த அர்த்தத்தை இங்க எடுத்துக்கணும். சோ ரசனாகிர நர்த்தி நர்த்தகி வித்யா, நாக்கு நுனியில நாட்டியமாடுகின்ற இந்த வித்தையானது இவனுடைய வித்தைங்கிறது, அதாவது முந்தின ஸ்லோகத்துல இருந்து எடுத்துக்கிற அந்த சதுர்தச வித்யா, அது எப்படி இருக்குன்னா, த்ரை இவ வேதங்களை போல் அங்க குணனே குணேன, அதனுடைய அங்கங்களோட மல்டிப்ளை பண்றச்சு விஸ்தாரம், விஸ்தரம் நீதா, அது வந்து விஸ்தாரமாக ஆக்கப்பட்டது. அதுக்கு ஒரு இது எக்ஸ்பான்ஷன் ஏற்பட்டது. எப்படி சதி அப்படி இருக்கிறச்சு, நவத்வய த்வீப பிருதக் ஜயஸ்ரீயாம் ஜிகீஷயா அஷ்டாதசதாம் அகாஹத. நவத்வய த்வீப, இந்த பூமியில வந்து நவத்வயங்கிறச்சே அஷ்டாதச, 9 × 2. ஸோ 18 த்வீபங்கள் இருக்கு இந்த பூமியில. இந்த 18 ஐலண்டையும் பிருதக் ஜெயஸ்ரீயாம், பிருதக் பிருதக்கா அதை வந்து ஜெயிப்பதற்கு ஜிகீஷையா ஆசையினால் அஷ்டாதசதாம் அகாகத, 18 ஆனது. இது என்னன்னா, அவனுடைய வித்தை இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல். அவனை வந்து ஒரு வெறும்னா அப்ளிகேஷனுக்கு உண்டான விஷயத்த சொல்றாரு இங்க. அவன் வித்தை படிச்சான்னா அந்த வித்தை வெறும்னா அவனுடைய மனசுல மாத்திரம் இல்ல, அந்த வித்தை வந்து அங்கங்களோட சேர்ந்து அது அது எக்ஸ்பேண்ட் ஆகிறச்சு, உபவேதங்களும் அதுல சேர்ந்திருக்கு, ரைட்டா. ஏன்னா ரிக்யஜு சாம மாத்திரம் இல்லாத அந்த த்ரயி வித்யாக்கு உபவேதங்களையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். அந்த உபவேதங்கள் என்ன உங்களுக்கு, தனுர்வித்யா, ஆயுர்வேதம், இது மூணாவது என்ன, பாக்க வித்யா வந்து உங்களுக்கு ஆயுர்வேதத்துல அடங்கிடும், ஓகேயா.
சிக்ஷா சந்தஸ் வியாக்கரணம் அது ஷடங்கம். கல்பம். நான் சொல்றது ஆமா உபவேதம். ஆமா உபவேதம் வந்து ஆயுர்வேதோ தனுர்வேதா காந்தர்வஹா அர்த்தசாஸ்திரம். கரெக்ட். ஆயுர்வேதோ ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ரிக்வேதத்துக்கு ஆயுர்வேதம், இதுக்கு சாமவேதத்துக்கு காந்தர்வம், அதுக்கப்புறம் தனுர்வித்யா வந்து யஜுஸுக்கு, அதர்வவேதத்துக்கு உங்களுக்கு அர்த்தசாஸ்திரம். ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு உபவேதம்ங்கிறது இருக்கு. இந்த மாதிரி உபவேதங்கள் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு அங்க, அதுவும் வந்து அந்த 14ல சேர்ந்து இருக்கு. சோ ஒவ்வொரு வேதத்தை சொல்றச்சையும் அந்த வேதத்தை வந்து உபவேதத்தோட சேர்த்து சொல்றோம். இதனுடைய அப்ளிகேஷன் என்னன்னா, அவன் வந்து பிருத்திவியில இருக்கக்கூடிய 18 துவீபங்களையும் ஜெயிக்கிறதுக்கு உபயோகமா ஆச்சான். அது ஏன் 18ஆ மாறித்து அப்படின்னா, 18 துவீபங்கள் உலகத்துல இருக்கோ இல்லையோ, அதை ஒவ்வொன்னா ஜெயிக்கணுமா, அதனால இந்த வித்தைகளும் 18ஆ மாறித்துங்கிறார். இட்ஸ் உட்பிரேக்ஷா தான், இட்ஸ் அ பொயிட்டிக்கல் ஃபேன்சி. உங்களுக்கு இதுல வந்து என்ன இதுன்னு தேட முடியாது நம்ம. அந்த சத்து அஷ்டாதசதாம் கதாங்கிறச்சு அந்த இடத்துல உத்ரேக்ஷ அலங்காரம் முந்துடுறது. ஏன்னா 18ஆ மாற, இதுக்காக மாறலையே, உங்களுக்கு அந்த ஹேத்துவை வந்து நம்ம ஃபேன்சி பண்றார். ஓகே, ஏன் இந்த மூன்று வித்தைகள் அங்கங்களோட சேர்ந்து 18ஆக விஸ்தரம் அடைஞ்சது அப்படின்னா, நவத்வய துவீப 18 துவீபங்களை பிரிதக்கு பிரித்து ஜயஸ்ரீயாம் ஜிகீஷையா, அந்த பிரித்து அதாவது விக்ட்ரி ஜெயஸ்ரீங்கிறவள் 18 துவீபங்களிலும் பிருதக் பிருதக்காக இருக்கிறாள். அந்த ஜெயலக்ஷ்மியை ஜிகீஷையா ஜெயிப்பதற்கு ஆசை கொண்டவன் போல் ஆசை கொண்டவர்கள் போல் அஷ்டாதசதாம் அகாஹத, இந்த இந்த வித்தையானது 18ஆக பிரிந்தது அப்படிங்கிறார். சரியா? சோ அவனுடைய வித்தை வந்து வேதங்கள் போல 18ஆக பிரிஞ்சது. அவனுடைய வித்தை எப்படி அப்படின்னா, இந்த வேதங்கள் எப்படி வேதாங்கங்களோட சேர்ந்து அது 18ஆக பிரியறதோ, அப்ப இந்த வேத இந்த வித்தைக்கும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு கேட்போமா இல்லையா? ஏன்னா வேதத்துல இருக்கிறதுக்கும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு கையில கத்தி இருந்தா போறோமோ இல்லையோம்போ. ஆனால் 18 துவீபங்கள் இருக்குன்னா ஒவ்வொன்னுத்தையும் தனித்தனியாக ஜெயிக்கணும்னா, அதுக்கு வந்து வெறும் வில்வித்த மாத்திரம் போராது, தனுர்வித்யா மாத்திரம் போராது, அதுக்கு உண்டான அர்த்த சாஸ்திரமும் கூட தேவை. எல்லா விதத்திலையும் ஒரு ஒரு ஹோல்சம் வித்தை இருந்தாதான் அவனால ஜெயிக்க முடியும். அப்போதான் அவனுக்கு விக்ட்ரிங்கிறது, சம்பூர்ணமான ஒரு விக்ட்ரிங்கிறது ஏற்படும். ரைட்டா? அதுதான் கனெக்ஷனுங்க இந்த வித்தைக்கும். அது அந்த பாக வித்யா எதுக்கு சொன்னேன்னா, ரசனாகிரவர்த்திங்கிற ஒரு ஒரு இது இருக்கோ இல்லையோ, ஒரு பாயிண்ட் இருக்கோ இல்லையோ, அந்த ரசனாகிரவர்த்திங்கிறச்சு நளன் வந்து பாக்கத்துல பேர் பெற்றவன் சமைக்கிறதுல. அதனால அந்த சமையல் வித்தைய வந்து இங்க சொல்றதுக்காக சொல்றார், ரசனாகிர நர்த்தகி வித்யா, அந்த நாக்கு நுனியில விளையாடுறது அவனுடைய அந்த பாக்க வித்யாங்கிறது. ஏன்னா டேஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சமைக்கிறதுக்கு. நமக்கு டேஸ்ட் தெரியலன்னா, நம்ம சமைக்கிறது நன்னா இருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியலன்னா இன்னொருத்தருக்கு தெரியாது. இன்னொருத்தருக்கு எப்படி இருக்குமோன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம? நன்னா சமைக்க முடியாது. ஸோ அதனால ரசனாகிரவர்த்தி வித்யா த்ரயி, அது வந்து அங்க குணேன இவ, அந்த ரசனாகிர வர்த்தி த்ரயிங்கிறது என்னன்னா, உல்பன அனுல்பன சமானன்னுட்டு மூணு விதமான குணங்கள் இருக்கு. இதை உங்களுக்கு போடலன்னு நினைக்கிறேங்க, மெட்டீரியல்லாம் இல்ல, நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உல்பன அனுல்பன சமானன்னுட்டு மூணு விதமான ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபுட், அந்த ஃபுட் இருக்கே அது எப்படி இருக்கணும்னா, உல்பனான எக்ஸசிவ், அனுல்பனங்கிறச்சு சிலது வந்து நிறைய போடணும். இப்ப நம்ம சமையல்ல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கோ இல்லையோ, அந்த ஏற்றத்தாழ்வை பாக்குறச்சே மூன்று விதமான ஒரு ஸ்திதி இருக்கு, நிறைய இருக்கணும் உல்பனம், அனுல்பனம்ங்கிறச்சு குறைவாக இருக்கணும், சமானம்னா வந்து ஈக்குவலா இருக்கணும். ஒரு இமேஜின் இலையில வந்து ஒரு கல்யாண சாப்பாடு இருக்குன்னா, சிலது வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஊறுகாயை எத்தினூண்டுக்கு போடுவான், சர்க்கரையை எத்தினூண்டுக்கு போடுவா, ஸ்வீட் எத்தினூண்டுக்கு போடுவா, ஆனா சாதம் கொஞ்சம், சாதமும் சாம்பார் கோ, சோ கறிகள் கூட்டுகள்லாம் சமானமா இருக்கும். அதுதான் இந்த உல்பன அனுல்பன சமானங்கிறது ஒண்ணு. இது எதனால வந்து அங்க குணேன விஸ்தரம் நீதாங்கிறச்சு, ஈவன் தோ உங்களுக்கு வந்து
அளவுகள்ல இவ்வளவுதான் இருக்கலாம்னு இருந்தாலும் அங்க குணேன ஷட் ரசங்கள் அங்க எடுத்துக்கணும். ஓகேயா, ஷட் ரசங்கள் என்ன? மதுர, திக்த, ஆம்ல, ஸ்வாது, மதுர, ஆம்ல, லவண, திக்த, கட்டு, கஷாயம். இதுதான் ஆறு ரசங்கள். அந்த ஆறு ரசங்கள்னால இந்த மூன்று ஸ்திதிகள் வந்து விஸ்தரம் அடைஞ்சிருக்கு. அதனால 18 ஆகிறான். இந்த என்டையர் உலகத்தை அவன் வந்து ஜெயிக்கணும்னு பாக்குறான். எதை வச்சுட்டு? அவன் பாக்க வித்யாவை வச்சுட்டு அவன் ஜெயிக்கணும்னு பாக்குறான் அப்படின்னு நளனுக்கு. அதனால பாக்க வித்தியில அவனுக்கு ஒரு இது. இந்த கடைசியில சும்மா ஒரு குட்டி லைன் போட்டிருக்கா, மதுர ஆம்லாதி ரசேன ஷட் ரசானாம் நியூன அதிக சமரூபேணன்னுட்டு ஒரு போட்டிருக்காரு. புரிஞ்சதோ இல்லையோ அது? விஸ்தாரம்னா அவர் எதை சொல்றேன், ஐ மீன் ஒரு வெரைட்டி பாக்க வித்யாவுக்கு தானே சொல்றாரு. இல்ல எல்லாத்துக்குமே வெரைட்டி தானே இங்க. ஆமா, வெரைட்டி ஒண்ணு. அண்ட் அதுலயும் வந்து உங்களுக்கு வித்தைகள்ல பார்த்தோம்னா இந்த சிக்ஷானால தானே அது போஷிக்கப்படுறது, வைசிஷ்டியம் உங்களுக்கு வருதே அதனால தானே. விஸ்தரமங்கிறச்சு வளர்ச்சி எதனால ஏற்பட்டிருக்கு? வேதம் வெறும்னா உங்களுக்கு வந்து ரிக்குகள் மாத்திரம் இருந்ததுன்னா அதனால நமக்கு வந்து எந்த விதத்திலும் பிரயோஜனம் கிடையாது. அதை ஒழுங்கா சொல்றோமா சொல்லலையா, அதை ரட்சிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வேணுமா இல்லையா, அனாலிசிஸே இல்லாத வெறும் அதீதியோட நின்றுடும் அப்புறம். அப்ப அடுத்த லெவலுக்கு எல்லாம் எப்படி போறது? அப்புறம் அடுத்த லெவல் போதக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து கல்பம் தேவை, வார்த்தைகள் வேணும், வார்த்தைகளுடைய ஒரு எட்டிமலாஜிக்கல் டெரிவேஷன் வேணும். அப்பதான் அதனுடைய அர்த்தம் புரியும், அப்பதான் போதம்ங்கிறதுக்கு ஏற்படும். அதை எப்படி நம்ம வந்து லைஃப்ல ஆச்சரணம் பண்ண முடியும்? அதுக்கு வேணும் சில விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்றதுக்கு நமக்கு வியாக்கரணம் பேக்ரவுண்ட் தேவை. சோ அதனால சிக்ஷா சிக்ஷா சிக்ஷாங்கிறது உங்களுக்கு ப்ரனன்சியேஷன் சந்தஸ்து தெரியலன்னா நீங்க வந்து ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையானே தெரியாது, உங்களுக்கு மீட்டர் வேணும் இல்லையா. அதனால ஒவ்வொரு வேதாங்கமும், ஐ எம் நாட் கான் இன் டு சோ மச் ஆஃப் டீடைல், ஒவ்வொரு வேதாங்கமும் எதுக்காக அப்ளை ஆறுது அப்ப தெரிஞ்சாதான் அந்த விஸ்தாரம்ங்கிறது உங்களுக்கு புரியும். சிக்ஷா, வியாக்கரணம், கல்பம், வெறும் ஜோதிஷம் தேவை. ஏன் ஜோதிஷம் தேவை? அங்க ருக்வேதத்திலயோ இல்ல யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து யாக அமைப்புகள்லாம் இந்த இதுல இருக்கும், ஆரண்யகத்துல மென்ஷன் பண்ணி. ஆரண்யகம் வந்து இஸ் மோர் ஆஃப் ஸ்டோரிஸ். அந்த சம்ஹிதால வந்து சூத்திரங்கள் ரிக்குகள் இருக்கும். சம்ஹிதா பிராமணத்துல வந்து உங்களுக்கு வந்து யாகம் பண்றதுக்கு உண்டான ஒரு மெத்தடாலஜிஸ் எல்லாம் அதுல இருக்கும். அந்த மெத்தடாலஜிஸ் எல்லாம் விவரிக்கிறதுக்கு நமக்கு வந்து கல்பம் தேவை. இந்த அண்ட் ஜோதிஷம் வந்து எதுக்குன்னா, அந்த அஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ் நமக்கு இருந்தாதான் எந்த சமயத்துல நம்ம வந்து ஆரம்பிக்கணும் யாகத்தை, எந்த சமயத்துல முடிக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய சயின்ஸ் பின்னாடி. அந்த வேதம்ங்கிறது வந்து வெறும் மெட்டீரியல் தான், அது மூலம், மூலம் மாத்திரம். அது ஒரு காவியத்துல வெறும் ஸ்லோகம் மாத்திரம் இருந்துருத்துன்னா போருமா, புரிஞ்சிருமா? வியாக்கியானம் ஓணமோ இல்லையோ, அந்த வியாக்கியானத்துக்கு தான் நமக்கு வேதாங்கங்கள். அப்போதான் விஸ்தாரம் அடையும், அப்போதான் நம்மளால வந்து அந்த அதீதி போதாச்சரண பிரச்சாரணைங்கிறத பண்ண முடியும். சோ இது அர்த்தம் புரிஞ்சிருத்தோல்லி அந்த இது அன்வயம். அமுஷ்ய வித்யா ரசனாகர நர்த்தகி த்ரயி இவ நீதாங்க குணேன விஸ்தரம் அகாஹத அஷ்டதசதாம் ஜிகீஷயா நவத்வய த்வீப பிருதக் ஜெயஸ்ரீயாம். இதுல வந்து இதுக்கும் அந்த 8 18 தீபம் ஜெயிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சொன்னேனே அர்த்த சாஸ்திரங்கள் எல்லாம் உபயோகப்படுறதோ இல்லையோ, அதனால வித்தை எல்லா வித்தைகளும் அவன் அவனுக்கு வந்து அவன் அந்த ஆளுமைய அவனுக்கு கொடுக்கறது. இந்த வித்தையெல்லாம் வெறும்னு படிப்போட அழிஞ்சு போயிடல. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் திஸ் இது. அதுக்காக என்னமோ 18 பிரிஞ்சா மாதிரி இருக்குங்கிறார். அங்கதான் அது வந்து உத்ரேக்ஷ அலங்காரம் வந்துடுறது. ஃபர்ஸ்ட் த்ரை இவங்கறச்சே இவனுடைய வித்யாவானது வேதத்தை போல் இருக்கிறது. அங்க குணேன அஷ்டாதச சங்கியாத்வம் பிராப்னோது. அது வந்து உங்களுக்கு கிளீனா பூர்ணோபமா வருது அங்க. ஓகேயா? வெரஸ் இது எடுத்துட்டோம்னா, இந்த ரெண்டாவது எடுத்துட்டோம், ஜெயஸ்ரீயாம் ஜிகீஷயா இது ஜெயலக்ஷ்மி, அதாவது ஜெயத்தை அடையும் ஆசையினால் அவன் அந்த வித்தையானது 18 பிரிந்ததுங்கிறச்சு அது உங்களுக்கு பொயிட்டிக் ஃபேன்சி. அந்த ஹேது உத்ரேக்ஷாங்க. ஓகே, இது ரெண்டும் இண்டிபெண்டா நிக்கிறதுனால அகைன் சம்சிருஷ்டி.